ஹலோ, வெல்கம் டு த சேனல் லேர்ன் வித் வீரா. ஐ எம் வீர விஸ்வநாதன். நம்ம நீங்கள் பார்க்க போகிற எலெக்ஷன் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா, இப்போ 2021 நம்ம தமிழ்நாட்டில் ஒரு எலெக்ஷன் நடக்க போகிறது. அது என்ன எலெக்ஷன், அது எந்தெந்த இடத்துல நடக்க போகுதுங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ இந்த நடக்க போகிற எலெக்ஷன் வந்து அர்பன் லோக்கல் பாடி எலெக்ஷன் சொல்கிறாங்க. இது தமிழ்நாடு ஃபுல்லாக நடக்கலை, தமிழ்நாட்டில் இருக்கிற நியூலி கான்ஸ்டியூட்டட் 9 டிஸ்ட்ரிக்ட்ஸில் நடக்குது. அந்த 9 டிஸ்ட்ரிக்ட்ஸ் எது எதுன்னு பார்த்துக்கிட்டோன்னா, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், வேலூர், ராணிப்பேட், திருப்பற்றூர், தென்காசி, திருநெல்வேலி. இந்த 9 டிஸ்ட்ரிக்ட்ஸில் தான் நடக்குது. அதுலேயும் பார்த்துக்கிட்டோன்னா, இந்த 9 டிஸ்ட்ரிக்ட்ஸில் என்னென்ன மாதிரி கேண்டிடேட்ஸ் நிற்கிறாங்கன்னு நம்ம பார்த்துக்கிட்டோன்னா, செங்கல்பட்டு, கள்ளக்குறிச்சி இதில் வந்துட்டு ஷெட்யூல்டு காஸ்டில் இருக்கிறவங்களும், அப்புறம் தென்காசி ராணிப்பேட்டில் வந்து விமன் ஜென்ரல் கேட்டகரியும், அதுக்கப்புறம் பாக்கி இருக்கிற 5 டிஸ்ட்ரிக்ட்ஸில் ஜென்ரல் கேட்டகரியில் இருக்க கேண்டிடேட்ஸ் நிற்கிறாங்க. இது வந்துட்டு இந்த எலெக்ஷன் வந்து அக்கார்டிங் டு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் படி நெக்ஸ்ட் 4 மந்த்ஸில் நடத்தணும்ன்ட்டு அவங்க ஆர்டர் போட்டனால இந்த எலெக்ஷன்ஸ் இவ்வளோ குயிக்காக இப்போ நடத்த போகிறாங்க. ஓகே, இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு தமிழ்நாடு ஸ்டேட் கமிஷன்லேருந்து 7 மந்த்ஸ் ரெக்வஸ்ட் டிமாண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க அதை ரெஃப்யூஸ் பண்ணி 4 மந்த்ஸ்க்குள்ளே கண்டெக்ட் பண்ணி முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த ஆர்டர் டிக்ளேர் பண்ணது யாருன்னு பார்த்துக்கிட்டோன்னா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா என்.வி. ரமணன், அதுக்கப்புறம் ஜஸ்டிஸ் சூரியகாந்த், அப்புறம் ஜஸ்டிஸ் ஹிமா கோலி, இவங்க தான் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் 4 மந்த்துக்குள்ளே இந்த எலெக்ஷன் நம்ம கண்டெக்ட் பண்ணி முடிக்கணும்னு சொல்லிட்டு. அதுக்கு அது அந்த ஆர்டருக்கு இணங்கி நம்ம ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் வி. பழனிக்குமார் அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு, இந்த எலெக்ஷன் வந்து 2 ஃபேஸஸாக நடக்கும்னு. அக்டோபர் 6th அக்டோபர் 9th நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதை டோட்டலாக பார்த்துக்கிட்டோன்னா, இந்த எலெக்ஷன் வந்து 74 யூனியன்ஸில் நடக்குது. இந்த போலிங் சிஸ்டம் இதை வந்து 2 டேஸாக ஸ்ப்ளிட் அப் பண்ணியிருக்காங்க. அக்டோபர் 6th அன்னைக்கு 39 யூனியன்ஸ்லேயும், அக்டோபர் 9th அன்னைக்கு 35 யூனியன்ஸ்லேயும் கண்டெக்ட் பண்ணுறாங்க. இந்த எலெக்ஷனோட ஓட் கவுண்டிங் வந்து அக்டோபர் 12th அன்னைக்கு ஓட் கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் இந்த எலெக்ஷன் வந்து 27,003 போஸ்டிங்க்கு நடக்குது. இதில் எது எதெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டோன்னா, 2,901 வில்லேஜ் பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டுக்கும், அதுக்கப்புறம் 22,581 வில்லேஜ் பஞ்சாயத்து வார்ட் கவுன்சிலர் டோட்டலாக இத்தனை போஸ்டிங்க்கு இந்த எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்டிங் பார்த்துக்கிட்டோன்னா 27,003 போஸ்டிங்க்கு நடக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த எலெக்ஷனில் வந்து ஓட்டர்ஸ் டோட்டலாக இந்த 2 ஃபேஸு இந்த கம்ப்ளீட்டாக இந்த 2 டிஸ்ட்ரிக்ட் படி பார்த்துக்கிட்டோன்னா எவ்வளோ ஓட்டர்ஸ் இருக்குன்ட்டு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, 76,59,720 ஓட்டர்ஸ் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எலெக்ஷன்ஸோட டைமிங் என்னன்னு பார்த்துக்கிட்டோன்னா, யூஸ்வலாக காலையில் மார்னிங் 7:00 இருந்து ஈவினிங் 6 PM வரைக்கும் கம்ப்ளீட் கோவிட் ப்ரோட்டோக்கால் படி இந்த எலெக்ஷன்ஸை கண்டக்ட் பண்ண போகிறாங்க. மெயினாக அதே மாதிரி இப்போ கோவிட் பேஷண்ட்ஸ், கோவிட் பாசிட்டிவாக இருக்கிறவங்க அவங்கெல்லாம் வந்துட்டு ஈவினிங் 5 PM to 6 PM ஓட் பண்ணுறதுக்காக டைமிங் அலாட் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட்டாக பிபி கிட் அதுக்கேற்ற ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க வந்து ஓட்டிங் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த எலெக்ஷன் நடக்க போகிற இந்த அக்டோபர் 6th அண்ட் அக்டோபர் 9th அன்னைக்கு டோட்டலாக பார்த்துக்கிட்டோன்னா 1,10,000 கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் வந்துட்டு இந்த எலெக்ஷன் டியூட்டிக்காக அசைன் ஆகிருக்கிறதா சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே மேல் பார்வையிடுறதுக்காக அந்த ரெஸ்பெக்டிவ் டிஸ்ட்ரிக்ட்ஸோட ஐஏஎஸ் ஆஃபீஸர், அதாவது எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸர்ஸ், இவங்க எல்லாருமே இருக்கிறதா நியூஸில் இது எலெக்ஷன் தமிழ்நாடு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் சொல்லியிருக்காரு. ஓகே, இந்த அர்பன் லோக்கல் பாடி எலெக்ஷன்னால நம்மளுக்கு என்னென்னலாம் மெயினான பெனிஃபிட்ஸ் இருக்க போகுதுன்னு பார்த்துக்கிட்டோன்னா, இப்போ நம்மளுக்கு தேவையான இப்போ நம்ம இருக்கிற டிஸ்ட்ரிக்டில் நம்மளுக்கு இருக்கிற நம்ம பஞ்சாயத்தில் நம்மளுக்கு இப்போ சில சமயம் ரோடு வேணும் அது இதுனால் நம்ம மெயினாக போய் அவங்கக்கிட்ட ரெக்வஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் தான் அது மற்ற ஹையர் அஃபீஷியல்ஸ் கிட்ட போய் அது ப்ராசஸ் ஆகும். ஸோ எல்லா எலெக்ஷனுமே இம்பார்ட்டன் தான், எவ்ரி ஓட்ஸுமே இம்பார்ட்டன் தான். உங்களோட இடத்துக்கு யார் வந்தால் கரெக்டாக இருக்கும், யார் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல இது தர முடியும்னு உங்களுக்கே நல்லா கிளியராக தெரியும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெஸ்பெக்டிவ் 9 டிஸ்ட்ரிக்ட்ஸில் இருக்கிற ஓட்டர்ஸ் எல்லாருமே அவங்களோட ரெஸ்பெக்டிவ் டேட்ஸ் இந்த அக்டோபர் 6th அண்ட் அக்டோபர் 9th அன்னைக்கு ஓட்டிங் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த எலெக்ஷனோட 1st செட் ஆஃப் பிரச்சாரம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. 2nd பிரச்சாரம் இப்போ வரப்போகுது. ஸோ எல்லாருமே கரெக்டான கேண்டிடேட்ஸை பார்த்து ஓட்டர்ஸ் எல்லாருமே நிறையா ஓட்ஸ் பண்ணி உங்களை கரெக்டான லீடர்ஸை தேர்ந்தெடுப்பீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஹோப் ஸோ இது கரண்ட் அஃபேர் வீடியோ கொஞ்சம் எலெக்ஷன் டீட்டெயில்ஸ் இருக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.